ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காயின்பேஸ் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக டெபாசிட் பண்ணி கிரிப்டோ கரன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியுமா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மௌனலை. ஸோ காயின் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13,59,519 தான் வந்து இருக்குது. அதுவே காயின் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 14,30,921. ஸோ இப்போ பீப்புள்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இப்போ காயின் பேஸில் இவ்வளோ கம்மியாக இருக்குது, ஆனால் காயின் ஸ்விட்ச்சில் இவ்வளோத்தினா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா காயின் பேஸில் ஸ்டேட்டை வந்துட்டு பைசாவை டெபாசிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியை வாங்க முடியுமா? ஸோ ஏன்னா இவ்வளோ கம்மியாக கிடைக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாச்சுன்னா பண்ண முடியுங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கேஓசிலாம் கம்ப்ளீட் பண்ணால் ஆகுமா? ஸோ இந்த மாதிரியான டவுட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. ஸோ என்னுடைய காயின்பேஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் லெவல் 1 & 2 ஓகேங்களா, இந்த ரெண்டினுடைய வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. ஸோ லெவல் வந்து பார்த்திங்கன்னா நேம், வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். லெவல் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெரிஃபை ஆகிடுச்சு, எல்லாம் ஆகிட்டு என்னுடைய லெவல் 1 & 2 வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாத, ஸோ முடிச்சதால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி என்னால் சென்ட் பண்ண முடியும், அதை எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரிசீவ் பண்ண முடியும், அதுவும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ரேட் டிஜிட்டல் கரன்சி, என்னோட ட்ரேடும் பண்ண முடியும், அதுவும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய அக்கௌண்ட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்டிவில் தான் இருக்குது. பட் நான் என்ன பண்ணுறேன், சரி ஓகே பேமெண்ட் மெத்தடில் போயிட்டு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மூலமாக ஆட் பண்ண முடியுதான்னு சொல்லிவிட்டு, ஸோ என்னுடைய பேமெண்ட் மெத்தடை போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் எ பேமெண்ட் மெத்தட் நான் கிளிக் பண்ணவுடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூ காண்ட் ஆட் எ பேமெண்ட் மெத்தட் வைல் யுவர் அக்கௌண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. ஸோ நான் மெசேஜை டன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி நெக்ஸ்ட்டு சரி என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைனை வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணக்குள்ள, ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காயின்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி புரோக்கர் ஓகேங்களா. ஸோ யூஎஸை பேஸ் பண்ணி இவங்க ஒர்க் பண்ணுறதாலையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் இருக்குது, அதாவது 30 கண்ட்ரியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்தும் டெபாசிட் பண்ணக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியன் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அண்ட் ஸ்டோர் கிரிப்டோ கரன்சி ஆன் காயின் பேஸ் ஒன்லி. நீங்கள் என்ன பண்ண முடியும், கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டிலிருந்துட்டு டெபாசிட் பண்ணி பை பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்போ எப்படி சார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடிசியை காயின் பேஸில் ஹோல்டு பண்ணுறதுனா காயின் ஸ்விட்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை ஜியோடெஸ். ஸோ இது ரெண்டு மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டிலிருந்துட்டு அந்த காயின் ஸ்விட்ச் ஆல் ஜியோடெஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணி அங்கே பிடிசி நீங்கள் பை பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா காயின் பேஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடிசியை பை பண்ண முடியும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ண முடியும். நாட் ஓன்லி ஃபார் பிடிசி, ஸோ ஆல் கிரிப்டோ கரன்சியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ பேங்க் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டிலேருந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்டோ வித்ட்ராலோ வந்து பார்த்திங்கன்னா காயின் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிடுறாங்க. நீங்கள் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர் பிடிசியிலிருந்து உங்கள் காயின் பேஸ் பிடிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், பட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
அதாவது பேங்க் அக்கௌண்ட் மூலமா டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த காயின் ஸ்விட்ச், வசீர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டெஸ்ட். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நம்பிக்கையான கிரிப்டோ கரன்சி தான். ஏன்னா நீங்கள் காயின் ஸ்விட்சில் கிரிப்டோ கரன்சியை வாங்கி அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுற சார்ஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காயின் பேஸில் கம்மியாக கிடச்சா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லாஸை தான் நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் காயின் ஸ்விட்ச், ஜியோடெஸ் வஜி. ஸோ இந்தியன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளஸ்ஸு லோக்கல் பிட்காயின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கிரிப்டோ கரன்சியை வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள், ப்ளஸ் அங்கே செல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத தயவுசெய்து யாரும் ஹைப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.